ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு தி பார்ட் ஒன் ஆஃப் த பாஸ்ட் இயர் நீட் கொஷன்ஸ் ஃப்ரம் தி நியூக்ளியை சாப்டர். ஏன்னா நியூக்ளியை ஆட்டம்ஸ் டியூவல் நேச்சர் இதெல்லாம் என்னென்னா வீல் கால் இட் ஆஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் ஒன்றும் அது ஹை வெயிட்டேஜ் ஏரியா, அந்த மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ ஸ்கோரிங் ஏரியா. ஸோ கண்டிப்பாக வி ஷுட் அப்ரோச் இந்த மூணு சாப்டர்ஸ்லேருந்து வாட் எவர் தி கொஷன்ஸ் தட் வில் கம் ரைட், அது நம்ம கண்டிப்பாக ஆன்சர் பண்ண மாதிரி வி ஷுட் பி அப்ரோச்சிங் இட். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கோயிங் த்ரூ தி பாஸ்ட் இயர்ஸ் தான். பாருங்க, வீல் ஸ்டார்ட் வித் 2005 வந்தது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் நியூக்ளியை ஆர் ஐசோடோன்ஸ்? சி, ஐசோடோன் இங்க பாருங்க, இந்த எண் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஐசோடோன் அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மஸ்ட் பி சேம். இப்போ பாருங்க, ஒரு எலிமெண்ட் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ண வச்சுக்கோங்க, எக்ஸ் ஏஜெட் அப்படி பண்ணலாம். ஆர் வி கேன் ரைட் லைக் திஸ் ஆல்சோ, ஏஜெட். இதுல அந்த டாப் கார்னர்ல, லெஃப்ட் கார்னர் இருக்கல ஆர் ரைட் கார்னர், டாப் கார்னர் இருக்கிறது என்னது, தட் இஸ் த மாஸ் நம்பர். பாட்டம் லெஃப்ட்ல தான் வரும், பாட்டம் லெஃப்ட்ல இருக்கிறது என்னது, தட் இஸ் தி அட்டாமிக் நம்பர். ஓகேவா? மாஸ் நம்பர் சொன்னா என்ன, வாட் இஸ் இட்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ், அதுதான் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னா ஃபார் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் ஆர் நியூட்ரல் ஆட்டம், ரைட்? அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் protons, அந்த மாதிரி தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், என்ன ஃபார் அன் நியூட்ரல் ஆட்டம், ரைட்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோட கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட், எலக்ட்ரான்ஸ் கவுண்ட். ஓகேவா? இங்கே பாருங்க, நியூட்ரான்ஸ் எப்படி நமக்கு வரும், மாஸ் நம்பர் சொன்னால் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ், அட்டாமிக் நம்பர் சொன்னால் ப்ரோட்டான்ஸ். ஸோ ஏ மைனஸ் ஜெட் நம்ம பண்ண வச்சுக்கோங்க, தட் வில் கிவ் அஸ் வாட், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். நீங்கள் பாருங்கள், ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொன்னா த ஸ்பீஷீஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல வி ஹாவ் டு ஜஸ்ட் கேல்குலேட் இந்த ஏ மைனஸ் ஜெட் வேல்யூ, நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இருக்கிறது பாருங்க, 74 நம்ம 34 சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ, 40. அந்த மாதிரி 71 31 சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளோ, அதையும் 40 தான். விச் மீன்ஸ் வாட், அந்த ஆப்ஷன் கேர் ஏக்குள்ள இருக்கிற அந்த ரெண்டு ஸ்பீஷிஸ் எழுத தெரியுமா, தே வில் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். என்ன, ஏ மைனஸ் ஜெட் அப்படி பண்ணால் என்ன வரும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தானா? ஸோ அந்த ரெண்டு ஸ்பீஷிஸ்க்குள்ள வாட் இஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், 40 அப்படின்னு சொன்னால் என்ன, அதே போத் வில் பி ஐசோடோன்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் மற்ற ஸ்பீஷிஸ் செக் பண்ணால் வி வில் நாட் கெட் தட், அந்த ஏ மைனஸ் ஜெட் வேல்யூ சேமாக வராது. இங்கே பாருங்க, நீங்கள் 92 42 செப்பரேட் பண்ணுங்க, என்னது 42 அட்டாமிக் நம்பர் பி, அந்த பி நோட் பண்ணிக்கோங்க, பி சொன்னா புரோட்டான், அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும். ஓகேவா? ஐசோபார், ஐசோபார் அப்படின்னு சொன்னா என்ன, பார் மேல வருது, மேல என்ன வருது பாருங்க, மேல என்ன வரும், மாஸ் நம்பர் சேமா இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இது நமக்கு 2004 வந்தது. எ நியூக்ளியஸ் ரெப்ரசென்டட் பை த சிம்பல், நான் சொன்ன தெரியுமா என்ன, இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணல, ஆர் வி கேன் ஆல்சோ ரெப்ரசென்ட் லைக் திஸ், டாப் லெஃப்ட்ல இருக்கலாம் மாஸ் நம்பர் இல்லைனா டாப் ரைட், போத் ஆர் அக்செப்டட். ஓகேவா? இதுல தேர் டாக்கிங் அபவுட் புரோட்டான்ஸ் நியூட்ரான், பாசிபிள் வெரி சில்லி மிஸ்டேக் தட் லாட் ஆஃப் பீப்புள் வில் டூ இஸ் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்ன உடனே ஏ வருது, லைக் தட் தே வில் திங்க் அட்டாமிக் நம்பர் சிம்பிள் இஸ் ஏ, பட் அட்டாமிக் நம்பர் சிம்பிள் என்ன, இட் இஸ் வாட் ஜெட். ஓகே, ஏன்னு சொன்னா என்ன, வாட் இஸ் ஏ, இஸ் பேசிக்கலி மாஸ் நம்பர், ஏன்னு சொன்னா ஏ இஸ் வாட், மாஸ் நம்பர். ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம்லேயே வி டிஸ்கஸ்ட் அபவுட் இட், ரைட்? எனது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னா என்ன, வாட் இஸ் இட், திஸ் இஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அந்த மாதிரி தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்சைட் தி நியூட்ரல் ஆட்டம். மாஸ் நம்பர் அப்படின்னு சொன்னா என்ன, திஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்போ ஜெட் அன் சொன்னது, திஸ் இஸ் தி
number of protons. Neutrons count எப்படி வரும் நமக்கு a minus z என்ன mass numberல இருந்து நம்ம atomic number subtract பண்ணி வெச்சுக்கோங்க அது என்னது it will give us number of neutrons பாருங்க இதுக்கு என்ன answer என்ன it will be having z number of protons a minus z number of neutrons அவ்வளவுதான் next question பாருங்க இது நமக்கு 2003ல வந்தது the mass number of a nucleus is என்ன mass number அப்படினு சொன்னா if you look at what is mass number we are saying number of protons plus number of neutrons number of protons and sonna z z kuda anadi we are adding something madri dana so kandipa enna what is the thing that we'll have a will be more than z appdin solli we'll have an understanding but inga ore or exception irukku enna theriyuma there is only one exception enna that is the case of the isotope of hydrogen which is protium and the protium mattum da or exception enna theriyuma protium will have no neutron and the protium oda nucleus kulla there will be no neutron appo enna theriyuma for protium the atomic number value is equal to mass number veru and the protium mattum but mathadil enna mass number oda value a will be always more than that but adukku or exception a will be always inga paarenga option il enna the mass number of a nucleus option il enna solranga always less than atomic number idu kandipa kediyadu option b la paarenga they are saying is always more than the atomic number appadi nama solalama enna because we are seeing in all the cases enna it is more than atomic number but we cannot say like you know it is always more than atomic number and we have an exception or exception iruka ena protium case la namakku or exception iruka so what is the thing or best suited answer appdin sonna we have to choose option c ena we know that the mass number is more than atomic number adu namakku theriyum but ena sometimes it can be also equal to the atomic number adukana example enadi the isotope of hydrogen which is protium option d paarenga sometimes less than kandipa less than e varadu either equal to enna theriyuma ipdi nam or represent pannala mass number is greater than or equal to z apdi nam podala okay so apdi irundha enna what is the best suited answer enna option c da nam choose pannanum adutha paarenga this is a question about the average atomic weight concept enna the atomic weight of boron evladi 10.81 appdi solranga it has two isotopes boron 10 boron 11 okay va so 10 11 nu sonna na these are the mass numbers then the ratio of these boron 10 boron 11 and the ratio of these boron 10 boron 11 evlo nu solittu they are asking supposing paarenga boron 10 namma oru x percentage la irukka rendu therichukonga boron 11 oda percentage evlo it will be what ena total percentage 100 dana so it will be what 100 minus x ipo paருங்க average atomic weight eppadi varum it will be given by the weighted average dana weighted average nu sonna na idoda mass number evlo 10 idoda mass number evlo 11 so 10 nu sonna we can take the approximate mass as what evlo 10 am nu nam edikala so 10 into x plus inda pakkam edhi 100 minus x into 11 divide by 100 is an weighted average formula so weighted average formula for the atomic weight okay idanadi this is what they are saying is 10.81 appdi solranga appdi nama multiply panna vechukonga enna varum parunga left side la 10x plus 100 into 11 evlo 1100 minus 11x right side la paarenga 10.81 into 100 nu sonna evlo 1081 idha nama 10x minus 11x nu sonna so 1100 idha nama indha pakkam kondu pola minus 1081 is equal to and the left side la paarenga 10x minus 11x nu sonna minus x adha eppadi nama right side eduthu vandhachukonga plus aidu so 1100 minus 1081 appadi sonna evlo 19 dana so x oda value enna 19 ipo x 19 appadi sonna
அதனது தட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் போரான் 10 இது எவ்வளோ 19 ஓகேவா அப்போ வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் தி போரான் 11 எவ்வளோ பாருங்க 100 மைனஸ் எக்ஸ் 100 மைனஸ் எக்ஸ்னு சொன்னால் 100 மைனஸ் 19 அது எவ்வளோ 81 ஸோ ரேஷியோ அப்படின்னு சொன்னால் என்ன போரான் 10 இஸ் டூ போரான் 11 ரேஷியோன்னு சொன்னால் என்னது இட் வில் பி 19 இஸ் டூ 81 பாருங்க என்னென்ன கொஞ்சம் இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஆர்டர் இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள் ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க 19:81 சொல்லிட்டேன் ஆப்ஷன் டியில் 81:19 அதை நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது இட் ஷுட் பி நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கணும் வாட் இஸ் த ஆர்டர்னு சொல்லிட்டு வி ஷுட் பி கேர்ஃபுல் ஓகேவா ஏன்னா முன்னாடி என்னது வி ஷுட் கெட் போரான் 10 அதுக்கப்புறம் இட் ஷுட் பி போரான் 11 இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் நிறைய இந்த ரேஷியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸில் நீங்கள் அப்சர்வ் பண்ண மாதிரி வரும் என்ன தெரியுமா லைக் யூனோ இஃப் யூ ஹாவ் சப்போஸ் இங்கேயே பாருங்க 19:81 இருக்கும் அந்த மாதிரி அதோட ஜஸ்ட் ரிவர்ஸ் 81:19 அதனால வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லாக ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இது நமக்கு 1991 வந்தது த கன்ஸ்டிட்யூவன்ட் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியை ஆர் பிலீவ் டு பி ஸோ ஏன்னா நம்ம நியூக்ளியர் என்ன வில் டாக் அபவுட் தி ஸ்டடி ஆஃப் த நியூக்ளியஸ் தானா அந்த நியூக்ளியஸ்க்குள்ள அந்த கிளாசிக்கல் கிளாசிக்கல் மாடல் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நியூக்ளியஸ்க்குள்ள வீல் பி ஹேவிங் வாட் டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சொல்லிட்டு வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் என்ன வாட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏதானா என்ன எலக்ட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸ்க்குள்ள வராது எலக்ட்ரான்ஸ் வில் பி அவுட் சைட் த நியூக்ளியஸ் அதெல்லாம் நமக்கு அந்த ஆட்டம் சாப்டரில் வரும் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாடல்ஸில் வீல் டிஸ்கஸ் அபவுட் எப்படி How the electrons are arranged outside the nucleus and so later, that's all the discussion will come. Okay, wow. Another question, we have 1991. In the nucleus of, see, sometimes, you know, in the wordings, they might twist. That's why we have to be careful. So, we have atoms, dual nature chapter, nuclear chapter. We have to answer questions easy. But, we have to be careful. In the wordings, we should not be losing out the mark. Here, look. In the nucleus of sodium 2311 inga 23 an sonnana mass number 11 an sonnana atomic number the number of protons neutrons and electrons enna kekranga they are asking nucleus kulla inga da mistake pannuvanga nariye per nucleus kulla what is the number of protons number of neutrons number of electrons an kekranga inga paarenga normally oru atom of an sodium 2311 அதை நம்ம எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஜெட் எவ்வளோ 11 ஜெட் 11 சொன்னா இட்ல 11 ப்ரோட்டான்ஸ் 11 எலக்ட்ரான்ஸ் ஓகேவா அண்ட் ஏ எவ்வளோ பாருங்க 23 அப்போது நியூட்ரான்ஸ் கவுண்ட் எவ்வளோ ஏ மைனஸ் ஜெட் 23 மைனஸ் 11 எவ்வளோ 12 ஸோ 12 நியூட்ரான்ஸ் பட் பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த எலக்ட்ரான்ஸ் எனது இது வில் நாட் பி இன்சைட் த நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்காது எலக்ட்ரான்ஸ் எனது எழுதி அவுட் சைட் த நியூக்ளியஸ் அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க இந்த நியூக்ளியஸ் ஆஃப் சோடியம் 2311 த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் சொன்னால் என்ன 11 இருக்கும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 12 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டால் என்னது நியூக்ளியஸ்க்குள்ள த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி 0 நீங்க சொல்லல சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி யூ சைட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் 11 சொல்லிட்டு மறுபடியும் அவர் சேங் எலக்ட்ரான் 0 எஸ் அந்த சோடியம் 2311 atom குள்ள we have electrons but electrons oda position enna if you look at bohr's model la paatha enna we will say that electrons will be positioned in these atomic orbits appdi solitte they will not be inside the nucleus so nucleus குள்ள number of electrons and ketta enna it will be what 0 only so the answer enna varudhu paarenga it will be what option a number of proton nucleus குள்ள number of protons evlo 11 number of neutrons evlo 12 enna protons and neutrons enga irukum nucleus குள்ள தான் இருக்கும் electrons and they will be outside the nucleus the nuclei of carbon 13 6 and a carbon isotopes appdina pathina we have carbon 12 carbon 13 and madri oru radioactive isotope iruka what is it carbon 14 adha nama carbon dating and madri methods la nam use pannum okay va so in the nuclei of carbon 13 6 and madri nitrogen 14 7 they can be described as inga paருங்க அதை பார்த்த உடனே வாட் இஸ் த திங் இஸ் அட்டாமிக் நம்பர் சேம் இதுக்கு அட்டாமிக் நம்பரோட 6 இதுக்கு அட்டாமிக் நம்பரோட 7 ஈக்குவல் கிடையாது விச் மீன்ஸ் வாட்
they cannot be isotopes. அடுத்து என்ன இஸ் மாஸ் நம்பர் சேம் அதை நம்ம செக் பண்ண மாஸ் நம்பர் என்ன எங்க வரும் மேல பாருங்க 13 14 அதுவும் சேம் கிடையாது தே கே நாட் பி ஐசோபார்ஸ் உடனே என்ன தெரியுமா வி ஹவ் டு செக் இஃப் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சேமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் பாருங்க நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நமக்கு எப்படி அந்த மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ 13 - 6 அப்படின்னு சொன்ன எவ்வளோ 7 நியூட்ரான்ஸ் இந்த நைட்ரோஜன்ல பாருங்க 14 - 7 இது எவ்வளோ இதுவும் 7 தான் அப்படின்னு சொன்னா போத் ஆர் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இது ஆர் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்போ என்ன தெரியுமா வாட் டு வி கால் தம் அஸ் ஐசோடோன்ஸ் ஸோ எங்க என் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொன்னா the species having same number of நியூட்ரான்ஸ் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க இஃப் த நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் 27 இஸ் 3.6 ஃபெர்மி ஃபெர்மி அப்படின்னு சொன்ன 10⁻¹⁵ மீட்டர்ஸ் அது நம்ம எஃப்எம் அப்படின்னு சொல்லலை ஃபெம்டோமீட்டர் தி அப்ராக்ஸிமேட் நியூக்ளியர் ரேடியஸ் ஆஃப் காப்பர் 64 அதையும் அப்படிதான் நம்ம ஃபெர்மி யூனிட்ல சொல்லணும் என்ன வாட் இஸ் த ஒரு நியூக்ளியஸ் ரேடியஸ் ஃபார்முலா என்ன ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் ஆர் நாட் இன்டூ ஏ பவர் 1/3 இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்முலா இங்க ஆர் நாட்டோட வேல்யூ என்ன இட் வில் பி வாட் ஐ மீன் இந்த ப்ராப்ளம் குள்ள நமக்கு அந்த வேல்யூ தேவையில்லை ஆர் நாட் வேல்யூல 1.2 ஃபெர்மி ஓகேவா அலுமினியோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க வாட் இஸ் இட் 3.6 ஃபெர்மியான்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா இஃப் யூ டேக் தி ரேஷியோ ஆஃப் 2 அட்டாமிக் நியூக்ளியை அதோட ரேடியஸ் இங்க பாருங்க R2/R1 அதோட ரேஷியோ எடுத்த என்ன வரும் இட் வில் பி வாட் A2^(1/3)/A1^(1/3) ஓகே இங்க என்ன தெரியுமா வீல் டேக் 2 ஆஸ் வாட் காப்பர் நம்ம எடுக்க போறோம் 1 சொன்னா அலுமினியம் ஓகேவா அப்படியே பாருங்க R2/R1 எவ்வளவு 3.6 ஃபெர்மி A2 சொன்னா அந்த காப்பரோட மாஸ் நம்பர் 64/A1^(3) A1 எவ்வளோ 27 சரிங்க பாருங்க R2/3.6 ஃபெர்மி இஸ் ஈக்குவல் டு வாட் 64/1/3 சொன்னா கியூப் ரூட் ஆஃப் 64 அது எவ்வளோ 4 27/1/3 சொன்னா கியூப் ரூட் ஆஃப் 27 அது எவ்வளோ 3 நீங்க அப்படியே அந்த பக்கம் எடுத்துட்டு போன என்ன பாருங்க R2 வேல்யூ என்ன தெரியுமா இட் வில் பி வாட் 3.6 ஃபெர்மி இன்டூ 4/3 3 1s are 3 1.2 எவ்வளோ வருது பாருங்க 4.8 ஃபெர்மி வரும் அந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி நிறைய தடவை நமக்கு அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க வாட் இஸ் இட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டூ ஏ பவர் 1/3 அந்த ரேடியஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க இது இப்போ 2008 வந்தது 2 நியூக்ளியை ஹாவ் தேர் மாஸ் நம்பர்ஸ் இந்த ரேஷியோ 1:3 அதோட மாஸ் நம்பர் ரேஷியோ A1/A2 ரேஷியோ என்ன தேர் சேயிங் 1:3 ஓகேவா த ரேஷியோ ஆஃப் தேர் நியூக்ளியர் டென்சிட்டிஸ் வுட் பி நியூக்ளியர் டென்சிட்டிஸோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்படி ஹவு டு யூ ஃபைண்ட் த நியூக்ளியர் டென்சிட்டி இங்கே பாருங்க நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னு சொன்னால் மாஸ் பை வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டா இப்போ நியூக்ளியஸ்குள்ள வி அஸ்யூம் சப்போஸ் நமக்கிட்ட நான் வில் அஸ்யூம் தட் தேர் ஆர் சம் ஒரு என் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் இருக்கிற மாதிரி வில் அஸ்யூம் ஓகேவா என்னது என் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்போ அந்த என்னோட வேல்யூ என்ன தெரியுமா என் வில் நத்திங் பட் த மாஸ் நம்பர் ஏன்னா பிகாஸ் மாஸ் நம்பர்னு சொன்ன என்னது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தானா அது ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நியூக்ளியான் அப்படின்னு சொன்னால் என்ன இதர் ப்ரோட்டான் இருக்கலா ஆர் இட் கேன் பி நியூட்ரான் ரெண்டு சேர்த்து நம்ம என்ன சொல்றோம் நியூக்ளியான் ஏன்னா பிகாஸ் தே வில் பி இன்சைட் தி நியூக்ளியஸ் இப்போ சப்போஸ் அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு நியூக்ளியனோட மாஸ் நம்ம எம்என் எடுத்தா வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு தெரியும் புரோட்டான் மாஸ் கிட்டத்தட்ட இஸ் ஈக்குவல் டு வாட் நியூட்ரான் மாஸ் இப்போ டோட்டல் மாஸ் இன்சைட் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்ன என்ன த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் ஏ இன்டூ மாஸ் ஆஃப் நியூக்ளியான் ஸ்மால் எம் இங்க ஸ்மால் எம் சொன்னா என்ன இட் இஸ் ஈக்குவல் டு வாட்
ஏன்னா மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரான் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே வேல்யூ தான் வரும். அதுதான் இந்த எம் டிவைட் பை வால்யூம். வால்யூம் சொன்னா என்ன, 4/3 ஒரு ஸ்பியர் மாதிரி நம்ம எடுத்தா 4/3 π r³. இங்க பாருங்க 4/3 π r னு சொன்னா என்ன, ஆல்ரெடி நம்ம கிட்ட அந்த ரிலேஷன் இருக்கு, ரேடியஸ் ரிலேஷன் r0 × a^1/3. இதுல r0 சொன்னா கான்ஸ்டன்ட், r க்கு பதிலா இந்த இந்த இது போடுங்க r0 × a^1/3³ பண்ணா என்ன வரும், r0³ × a வரும். ஏன்னா இங்க இங்க என்ன பாருங்க, r0 a^1/3³ போட்டனது r0³ a^1/3³ சொன்னா a, அப்படியே அந்த a ஏ கேன்சல் ஆயிடும். சரி, நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா இங்க பாருங்க என்ன ஃபைனலி என்ன வரும் பாருங்க, இந்த டென்சிட்டி அப்படின்னு சொன்னா வி ஆர் கோயிங் டு கெட் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஏன்னா டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் என்ன தெரியுமா, இட் வில் பி கான்ஸ்டன்ட். அது ஒரு அலுமினியம் நியூக்ளியஸ் இருக்கலாம், இட் கேன் பி அ சோடியம் நியூக்ளியஸ். எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, இங்க பாருங்க ஃபார்முலா என்ன, மேல என்ன வருது, மாஸ் ஆஃப் அ நியூக்ளியான். நியூக்ளியான் சொன்ன என்ன, எதர் இட் கேன் பி அ ப்ரோட்டான் ஆர் நியூட்ரான், ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாஸ். டிவைட் பை பாருங்க டினாமினேட்டர்ல என்ன வருது, 4/3 π r³. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி தான் வரும். இப்ப பாருங்க இது ஒரு ஸ்டாண்டர்ட் க்வெஸ்சன் தானா, என்ன த ரேஷியோ ஆஃப் நியூக்ளியர் டென்சிட்டிஸ். அது ஒரு சோடியம் நியூக்ளியஸ் இருக்கலாம், இட் கேன் பி அலுமினியம், இட் கேன் பி ஐரன், இட் கேன் பி கோல்டு. எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, டென்சிட்டி வேல்யூ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, த டூ நியூக்ளியை ஹாவ் த மாஸ் நம்பர்ஸ் இந்த ரேஷியோ 1:3. அதுங்க நம்ம சம்மந்தம் இல்லை, ஏன்னா பிகாஸ் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தா என்னது, இட் வில் பி ஆல்மோஸ்ட் சேம் ஃபார் ஆல் த நியூக்ளியை. ஸோ தேர் நியூக்ளியர் டென்சிட்டிஸ் அப்படின்னு கேட்டால் என்ன, இட் வில் பி வாட், 1:1 ஓன்லி. ஈவன் இப்போ பாருங்க, சப்போஸ் இந்த கொஸ்டின் கூட தேவ் கிவன் த நியூக்ளியை ஹாவ் தேர் மாஸ் நம்பர் ரேஷியோ 1:4 அப்படின்னு கொடுத்தா மறுபடியும் ஆன்சர் என்ன தெரியுமா, 1:1 தான் வரும். அந்த டென்சிட்டிஸ் ரேஷியோன்னு கேட்டால் என்னது, 1:1. ஏன்னா அந்த நியூக்ளியர் டென்சிட்டிஸோட வேல்யூ என்ன தெரியுமா, இட் வில் பி ஆல்மோஸ்ட் சேம் ஃபார் ஆல் த நியூக்ளியை. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 2007ல வந்தது, இஃப் தி நியூக்ளியஸ் அலுமினியம் 2713 ஹாஸ் அ நியூக்ளியர் ரேடியஸ் அபவுட் 3.6 fm, தென் டெலூரியம் 125 வுட் ஹாவ் இட்ஸ் ரேடியஸ் அப்ராக்சிமேட்லி சேம். அந்த ஃபார்முலா என்னது, ஆர் இஸ் ஈக்குவல் டு r0 × a^1/3, அந்த நியூக்ளியர் ரேடியஸோட ஃபார்முலா. இதுல இருந்து என்ன, இஃப் யூ டேக் ரேஷியோ ஆஃப் டூ நியூக்ளியர் ரேடியஸ் ரைட், r2 / r1 வில் பி ஈக்குவல் டு வாட், a^2 / a^1 / 3. இங்க என்னன்னா 1 சொன்னா வீல் டேக் அலுமினியம், 2 சொன்னா வீல் டேக் வாட், டெலூரியம். இங்க பாருங்க r2 / r1 சொன்னா அலுமினியம் ரேடியஸ் எவ்வளவு பாருங்க, 3.6 fermi, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு a^2 சொன்ன எவ்வளவு, டெலூரியம் ஓட மாஸ் நம்பர் 125 / a^1 / 3. a^1 சொன்ன என்ன, அலுமினியமோட மாஸ் நம்பர் 27. சேம் r2 / 3.6 fermi இஸ் ஈக்குவல் டு வாட், 125 / 1/3 சொன்னா கியூப் ரூட் ஆஃப் 125 மாதிரி 5, 27 / 1/3 சொன்னா கியூப் ரூட் ஆஃப் 27, அது எவ்வளோ 3. அப்படி நீங்கள் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, r2 இஸ் ஈக்குவல் டு வாட், 5/3 × 3.6 fermi, 3 1 3 1.2 1.2 5 சொன்னா எவ்வளோ, இட் பி வாட், 6 fermi வரும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணணும், அப்பதான் கண்டிப்பா இஃப் யூ லுக் அட் சம் ஆஃப் தி அதர் சாப்டர்ஸ் ரைட், மெக்கானிக்ஸ் ஆகல அந்த மாதிரி சாப்டர்ஸ் என்னன்னா, வி ஹாவ் சம் க்வெஸ்சன்ஸ் விச் வில் டேக் லிட்டில் பிட் மோர் டைம். அதுக்காக என்னன்னா, இந்த மாடர்ன் பிசிக்ஸ் செக்ஷன்ல இஃப் யூ ஆர் சால்விங் க்வெஸ்சன்ஸ் ஃபாஸ்ட், இங்க நம்ம டைம் சேவ் பண்ணிட்டு வி கேன் யூஸ் திஸ் ஃபார் தி அதர் செக்ஷன்ஸ். இங்க ஒரு க்வெஸ்சன் பாருங்க, இது நமக்கு 2006ல வந்தது, the radius of the germanium is measured to be twice the radius of the beryllium, the number of nucleons in germanium are, inga parunga enna, what is the thing, radius of germanium adha nama r2 an solala, okay va, enna solranga, this is what, 2 times the radius of the beryllium, it is what, 2 times of r1. இங்க 2 சொன்ன என்ன, ஜெர்மேனியம், 1 சொன்ன என்ன, பெரிலியம். நம்ம கிட்ட இந்த ரேடியஸ் ரிலேஷன் இருக்கா, வாட் இஸ் இட், r2 / r1 இஸ் ஈக்குவல் டு வாட், a^2 / 1/3 / a^1 / 1/3. இது எங்கிலிருந்து வரும், அந்த ரிலேஷன் r = r0 × a^1/3 அந்த ரிலேஷன் இருந்து வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம
ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸில் அந்த நம்ம அந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஐ எம் ரைட்டிங் இட் ஸ்ட்ரெயிட் அவே. இங்கே பாருங்க, இப்போ இதில் என்ன தெரியுமா, வி ஹவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, மாஸ் நம்பர் தான். மாஸ் நம்பர் ஆஃப் தி ஜெர்மினியம் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஏ டூவோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஏ ஒன் கொடுத்துருக்காங்க, ஏ ஒன் எவ்வளோ, பெரிலியமோட மாஸ் நம்பர் எவ்வளோ பாருங்க, 9. ஓகேவா, இப்போ இதுக்குள்ளே போட்டு வி ஹவ் டு சால்வ் இட். இங்கே பாருங்க என்ன, வாட் இஸ் த திங், ஆர் டூ பை ஆர் ஒன், ஆர் டூ இஸ் ஈக்வல் டூ ஆர் ஒன்னா, இங்கே பாருங்க. ஸோ டூ ஆர் ஒன் பை ஆர் ஒன் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு வாட், என்ன சொல்லலாம், ஏ டூ பை ஏ ஒன் ஹோல் பவர் ஒன் பை த்ரீ, இது கேன்சல் ஆகிடும். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும் பாருங்க, டூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு வேண்டியது என்ன, ஏ டூ வேல்யூ நமக்கு வேண்டியது, பை ஏ ஒன் எவ்வளோ, 9. இப்போ என்ன தெரியுமா, ரெண்டு பக்கம் நம்ம அப்படியே கியூப் பண்ணலாம். கியூப் பண்ண என்ன வரும், லெஃப்ட் சைடில் டூ கியூப், டூ கியூப்னு சொன்னால் 8, ரைட் சைடில் நீங்கள் கியூப் பண்ண வச்சுக்கோங்க, அந்த பவர் 1/3 வேனிஷ் ஆகிடும். அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மேலே போயிடும் நியூமரேட்டில், 9 8 0 9 8 0 எவ்வளோ, 72. ஒன்றும் இல்லை, அந்த ரேடியஸ் ரிலேஷன் ஃபார்முலா பேஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்டாண்டர்ட் தியரிட்டிக்கல் க்வெஸ்சனா, தி வால்யூம் ஆக்யூபைடு பை அன் ஆட்டம் இஸ் கிரேட்டர் தேன் தி வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் அபவுட். இது ஒரு ஸ்டாண்டர்ட் தியரிட்டிக்கல் க்வெஸ்சன். ஓகே, ஏன்னா பிகாஸ் இங்கே பாருங்க, நார்மலி என்ன, இஃப் யூ லுக் அட் தி வால்யூம் ஆஃப் தி ஆட்டம் அப்படின்னு சொன்னால் வில் டாக் அபவுட் வாட், ரேடியஸ் ஆஃப் தி ஆட்டம். ரேடியஸ் ஆஃப் தி ஆட்டம் என்ன தெரியுமா, இட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்ஸ்ட்ராம் லெவலில் வரும். ஜென்ரலாக ரேடியஸ் ஆஃப் தி ஆட்டம் சொன்னால் இட் பி இந்த ரேஞ்ச் ஆஃப் வாட், ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம் சொன்னா 10⁻¹⁰ மீட்டர். த ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால் இட் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெர்மி. ஃபெர்மின்னு சொன்னால் 10⁻¹⁵ மீட்டர். என்ன கேட்குறாங்க, அதை வால்யூம் ஆக்குபைடு பை தி ஆட்டம், வால்யூம் ஆக்குபைடு பை தி ஆட்டம் சொன்னால் இஃப் யூ டேக் இட் டு பி ஸ்பெரிக்கல் மாதிரி நம்ம எடுத்தால் என்ன தெரியுமா, 4/3 πr³ is greater than the volume occupied by nucleus by a factor of. அப்ப நம்ம என்ன பண்ணணும், divide by the volume of the nucleus. அது நம்ம ஒரு ஸ்பியர் மாதிரி தான் நம்ம எடுக்க போறோம். 4/3 4/3 கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து நமக்கு அந்த ஃபேக்டர் வேல்யூ கிடைக்கும். பாருங்க அந்த ஃபேக்டர் வேல்யூ, இது என்னது அப்ராக்சிமேட், என்ன சொல்றது, ஒரு ரேஞ்ச் கம்பேரிசனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆர்ஏ பை ஆர்என் கியூப், ஆர்ஏன்னு சொன்னால் எந்த ரேஞ்சில் வரும், 10⁻¹⁰ மீட்டர். ஆர்என் அப்படின்னு சொன்னால் 10⁻¹⁵ மீட்டர். மேலே எடுத்துகிட்டு போனால் 10⁻⁵ ஆகிடும். ஸோ பாருங்கள் வாட் இஸ் தட் ஃபேக்டர், பை ஹவு மச் ஃபேக்டர் இட் வில் பி ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁵ கியூப், எவ்வளவு, 10⁻⁵ டைம்ஸ். எனது தி வால்யூம் ஆக்குபைட் பை தி ஆட்டம், ஆக்சுவல் ஆட்டமோட இது ரைட் என்ன, இட் வில் பி வாட், 10⁻⁵ டைம்ஸ் தி வால்யூம் ஆக்குபை பை தி நியூக்ளியஸ். அதுக்காக தான் என்ன, லைக் யூனோ, இஃப் யூ லுக் அட் தி ரதர்ஃபோர்ட் மாடல் ஆகட்டும், போர்ஸ் மாடல் ஆகட்டும், அதில் நம்ம என்ன சொல்லுவோம், அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இன் எ வெரி டைனி ஸ்பேஸ் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். இட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் இன் எ வெரி டைனி ஸ்பேஸ் ஆர் ஸ்மால் ஸ்பேஸில் வீல் ஹாவ் தி நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க நம்ம வால்யூம் ஆஃப் தி ஆட்டம் அண்ட் வால்யூம் ஆஃப் தி நியூக்ளியஸ் கம்பேர் பண்ணால், வால்யூம் ஆஃப் த ஆட்டம் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் தி வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் பாருங்க, இட் வில் வாட், 10⁻⁵ டைம்ஸ் கிட்டத்தட்ட. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, எ நியூக்ளியஸ் ரப்சர்ஸ் இன் டு டூ நியூக்ளியர் பார்ட்ஸ், அப்படியே ஒரு பெரிய நியூக்ளியஸ் என்ன, இட் இஸ் ரப்சரிங் டு டூ பார்ட்ஸ் விச் ஹாவ் தேர் வெலாசிட்டி இன் த ரேஷியோ 2:1. இது என்ன தெரியுமா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மெக்கானிக்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதோட ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் க்வெஸ்சன். அப்படியே வென் இட் இஸ் பிரேக்கிங் இன் டு ஃப்ராக்மெண்ட்ஸ், என்ன சொல்றாங்க, அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன, தே ஆர் கோயிங் வித் வெலாசிட்டி ரேஷியோ 2:1. சப்போஸ் இங்கே பாருங்க இந்த பக்கம் இருக்கிற வெலாசிட்டி 2V, இது என்னது V. அப்போ என்ன தெரியுமா, ஏன்னா இனிஷியலி எப்படி இருக்கா, அந்த என்டையர் ஃபுல்லாக நியூக்ளியஸ் என்ன, வீல் டேக் இட் டு பி அட்
rest and சொல்லி நம்ம எடுக்க போறோம் இது என்னது the rupture அப்படி சொன்னா இட்ஸ் லைக் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தானா எக்ஸ்ப்ளோஷன் க்கு அப்புறம் இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இப்படி போயிட்டு இருக்கா அதோட வெலாசிட்டி 2 2v செகண்ட் பார்ட்டிகல் அந்த பக்கம் போயிட்டு இருக்கா அதோட வெலாசிட்டி எவ்வளவு v अप्लिकेशन आफ मेकानिक्स प्रिंसिपल्स और एक्सप्लोजन आगे कोलिजन आगे दीज आर वाट द फिनोमेना विच हैपन विदाउट द इन्फ्लुएंस आफ द एक्सटर्नल फोर्सेस टोटल मोमेंटम शुड बी कंजर्व्ड टोटल मोमेंटम कंजर्व्ड अब इनिशियली पारेंगे अंद न्यूक्लियस फुल रेस्ट सो अंद एक्सप्लोजन वर फ्रैगमेंट्स टोटल मोमेंटम मस्ट बी एडिंग अप टू जीरो adding up to zero அப்படி சொன்னா இங்க பாருங்க மொமெண்டம் என்ன தெரியுமா இட்ஸ் a வெக்டர் सपोज இது இந்த பக்கம் ரைட் சைடுல போகுதுனு வெச்சுக்கோங்க இதோட மொமெண்டம் நம்ம பாசிட்டிவ் அப்படி சொன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற மொமெண்டம் என்ன ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஆயிடும் அந்த சைன் கன்வென்ஷன் பேசிஸ்ல சோ இதோட டோட்டல் வேல்யூ ஜீரோ ஆகணும் ஏனா இனிஷியலி ரெஸ்ட் சொன்னா இனிஷியல் மொமெண்டம் எவ்வளவு இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் தட் bigger nucleus ஜீரோ அப்ப ஃபைனல் மொமெண்டம் ஓட வேல்யூ அனதி இட் மஸ்ட் பீ ஆல்சோ ஜீரோ ओके सो பாருங்க இதோட மொமெண்டம் நாம என்ன சொல்லுவோம் m1 into 2v இதனே தெரியுமா ஏனா லெஃப்ட் சைடுல மூவ் ஆகுது அதுக்காக இட் will be what நெகட்டிவ் சைன் கன்வென்ஷன் இதோட மொமெண்டம் என்ன பாருங்க மைனஸ் னு போட போறோம் மைனஸ் m2 into v சோ டோட்டலி ஆட் பண்ணினா யூ ஷட் கெட் 0 ஏனா இனிஷியல் மொமெண்டம் ஷட் பி ஃபைனல் மொமெண்டம் இதிலிருந்து என்ன தெரியுமா we will get what is the ratio of the masses மேனானா அந்த வெலாசிட்டிஸ் ரேஷியோல இருந்து we are able to find what ratio of the masses வெலாசிட்டி ரேஷியோ என்ன சொல்றாங்க 2 is to 1 அப்படினு சொல்றாங்க which means அதல என்ன என்ன வருது பாருங்க m1 into 2v is equal to what m2 into v ஓகேவா அப்படியே அந்த vv கேன்சல் பண்ணா என்னது m1 by m2 is equal to இந்த 2 அந்த பக்கம் போய்டும் 1 by 2 இதுதான் ரேஷியோ ஆஃப் தி மாஸஸ் எனங்க பாருங்க ஒரு இன்ட்ரஸ்டிங் thing என்ன தெரியுமா ratio of the velocity is evala 2 is to 1 ratio of the mass parunga it will be what 1 is to 2 okay but inga enna kekkranga they are not asking about the ratio of the masses what will be the ratio of their nuclear size ana nuclear and the nuclear radius ratio pathi kekkranga okay so eppadi how do we give the ratio of the nuclear size parunga mass of the nucleus abdin sonna enna the mass of the nucleus is what it will depend upon mass nu sonna enna it will be what density into volume dana so volume abdin sonna enna the volume nu sonna enna the it will be what 4 by 3 pi r cube nama oru nucleus oru sphere maadhiri nama consider panna idhukku munadi nama oru problem la we have discussed it enna the the density of all the nucleus will be almost same ansolittu density of all the nucleus will be almost same ansolittu we have discussed about it adhanal enna theriyuma inga paarenga the ratio of the masses of the nucleus apdi sonna enna density and the rendu parts ku density ore maadhiri da irukum it will be just equal to what m1 by m2 will be equal to what in the 4 by 3 cancel aidum it will be just equal to what r1 cube by r2 cube but m1 by m2 value already namak ketirukke 1 by 2 idhula namak venadana r1 by r2 venum appo enna pannanum rendu pakkam take a cube root edutha enna varum parunga r1 by r2 oda value is equal to what 1 by 2 whole power 1 by 3 cube root ensana whole power 1 by 3 dana so idha nam eppadi eludala 1 divided by 2 power 1 by 3 idha r1 by r2 oda ratio so inga enna namba pannit irukom what is it மாஸ் ரேஷியோ நம்ம கிட்ட வந்தது மாஸ் ரேஷியோ அந்த மாஸ் ரேஷியோக்கு அப்புறம் என்ன மாஸ்னு சொன்னா டென்சிட்டி இன்டு வால்யூம் டென்சிட்டி இன்டு வால்யூம் சொன்னா ஒரு ஸ்பியர் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க 4 பை 3 பை ஆர் கியூப் அந்த ரெண்டு ஃபிராக்மெண்ட்ஸோட மாஸ் ரேஷியோ அப்படின்னு சொன்னா வாட் இஸ் இட் ரோ ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ கேன்சல் ஆகிடும் 4 பை 3 கேன்சல் ஆகிடும் ஸோ ரேஷியோ ஆஃப் த மாஸ் இஸ் எவ்வளோ இட் வில் பி ஈக்குவல் டு வாட் ஆர் ஒன் கியூப் பை ஆர் டூ கியூப் அதுலேருந்து வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் வாட் இஸ் த ரேடியஸ் என்ன இங்க என்னது they are asking the ratio of the nuclear size னா nuclear radius இதுக்கு என்ன பாருங்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான 1 is to 2 power 1 by 3 இங்க என்ன we are using the mechanics principles also அடுத்த क्वेश्चन பாருங்க இது நமக்கு 1995 ல வந்தது the mass number of helium is 4 and sulfur எவ்வளவு 32
the radius of sulfur nucleus is larger than that of the helium by a factor. Okay, va. So, if suppose 2 namma sulfur apdi nenatha, 1 is the helium, right? Enga enna kekkranga? R2 by R1 and the factor evlo nu kekkranga. R2 by R1 sonna idhu munadi namma nariya tharu indha formula paathirukku enadhi? R is equal to R0 whole power 1 by 3 apdi solitte. Okay, va. So, R2 by R1 evlo varum? It will be what? A2 power 1 by 3 by A1 power 1 by 3. Inga paarenga. A2 sulfur evlo 32 power 1 by 3. By A1 evlo 4 power 1 by 3. Inga apdiye paathana theriyuma 32 power 1 by 3 ana adhu nam cube root easy ah varadhu. Andha maadhiri 4 power 1 by 3 na adhukkum cube root easy ah varadhu. But neenga apdiye the rules of the exponent nam use pannichukonga. Ena a power 1 by 3 divided by b power 1 by 3 appadi sonna enadhi it will be equal to what? A by b whole power 1 by 3. இப்போ 32 பை 4 சொன்ன எவ்வளவு 8 தானா சோ 8 பவர் 1 பை 3 அப்படின்னு சொன்னா எவ்வளவு 2 தானா கியூப் ரூட் ஆஃப் எவ்வளவு 2 சோ R2 பை R1 R2 பை R1 சொன்னா என்ன தி ஃபேக்டர் பை விச் அந்த சல்ஃபர் நியூக்ளியஸ் இஸ் லார்ஜர் தேன் தி ஹீலியம் நியூக்ளியஸ் அதுதான் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க இது ஆல்ரெடி நம்ம இந்த டெரிவேஷன் பண்ணிருக்கோம் என்னது த மாஸ் டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் varies with the mass number as and a mass density appdiye sonna if you take the nucleus idu already namma pannirukom but thirupi oru thada quick ah okay so if you take the mass of oru nucleon oda mass namma m an edutha nucleus kulla enna we have a number of nucleons a an sonna mass number so total mass evlo m into a adu divide by 4 by 3 pi r cube oru sphere maadhiri namma consider panna m into a by 4 by 3 pi and r is equal to what r naught power r naught into a power 1 by 3 idilende r cube an sonna na r naught cube into a aidu so r naught cube into a cancel so rho appdi sonna evla mass of a nucleon divide by 4 by 3 pi r naught cube inga paarga idilende vara conclusion enna theriyuma what is the conclusion ena what is the conclusion paarga the mass density of the nucleus enna theriyuma it will be independent of the mass number and the mass number mele depend agadu so enna what is the answer we have to choose a power 2 kadaiyadu a kadaiyadu 1 by a kadaiyadu enna it will be what constant a mele depend agadu we can say a power 0 appdiye solala okay va adutha question paarenga the ratio of radius of aluminium 27 and tellurium ratio of the radius is a straight standard dana and what is it same on the radius relation r is equal to r naught a power 1 by 3 idhila endana nama fix panna porom 1 an sonna aluminium 2 an sonna tellurium avangala enna kekkranga r1 by r2 ratio kekkranga so which means what r1 by r2 an sonna a1 power 1 by 3 divide by a2 power 1 by 3 inga parunga a1 aluminium da idu enadi 27 so 27 power 1 by 3 by tellurium evlo 125 power 1 by 3 inga paarenga so r1 by r2 evlo idu 27 power 1 by 3 an sonna na cube root of 27 evlo idu 3 125 power 1 by 3 an sonna evlo cube root of 125 so r1 by r2 ratio evlo 3 by 5 but apdi nam paatha and the options kulla 3 by 5 e kedaiyadhu paarenga enna iruka இங்க பாருங்க ஆப்ஷன் இல்ல 6 பை 10 னு கொடுத்திருக்காங்க ஏன்னா 6 பை 10 அப்படினு சொன்னா என்ன அதோட வேல்யூ 3 பை 5 தானா 3 பை 5 அந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ 3 பை 5 அப்படி நம்ம சொல்லல ஆர் வி கேன் சே 6 பை 10 ஏன்னா 6 பை 10 னு சொன்னா என்ன பாருங்க 2 3 ஆர் 2 5 ஆர் அடுத்த क्वेश्चन பாருங்க இது ஒரு என்ன இந்த क्वेश्चन பார்த்ததுக்கு அப்புறம் தான் லாட் ஆஃப் பீப்பிள் ஹேவ் ஸ்டார்டட் கமெண்டிங் அபௌட் NEET 2020 பேப்பரோட ஈஸினஸ் okay so now what is this the energy required to break one bond in a dna or dna kulla irukara one bond nama break pananona adukana energy required is what 10 power minus 20 joules this value in electron volts is nearly and now what is the conversion anna energy in joules divided by 1.6 in 10 power minus 19 adanadi it will give us energy in electron volt அதுதான கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படியே அந்த ஃபார்முலாக்குள்ள போட்டு நமக்கு வரும் ஏன்னா வாட் இஸ் த ரிலேஷன்
1 electron volt appdi sonna what is it 1.6 into 10 power minus 19 joules electron volt an sonna na or electron 1 volt potential differential nam move pananum an sonna adukana whatever is the work to be done adula nda and electron volt definition vandhadu adoda value enna varum paarenga 1.6 into 10 power minus 19 joules ipo energy in joules divide by 1.6 into 10 power minus 19 panna enna varum electron volts and the value varum so and the bond break பண்றதுக்காக what is energy in joules required 10 power minus 20 so 10 power minus 20 by 1.6 in 10 power minus 19 பாருங்க so இது என்னது இது நம்ம எப்படி சொல்லலாம் we can say like what 1 by 1.6 in 10 power minus 1 இது என்ன தெரியுமா it's like 1 by 16 என்ன நீங்க அந்த 10 power minus 1 கீழ எடுத்துட்டு வந்தா 10 power 1 ஆயிடும் that will be like what 1.6 into 10 sonna 16 1 by 16 appdi sonna evlo approximately 0.06 dana 1 by 16 sonna evlo approximately evlo 0.06 okay so indha maadhiri questions kuduthirukanga nu solitte there was a lot of enna solradhu discussion evlo easy ana questions varudani okay but enna na like you know we have to solve this in and the stipulated time kulla nama solve pananum adha andha maadhiri idu paarenga the energy equivalent of 0.5 grams of substance ena suppose nama or mass m an edutha adukana energy equivalence evla mc square e is equal to mc square formula la varum but ore oru thara na inda grams nama convert pananum 0.5 into 10 power minus 3 kg apdi convert pananum so paarenga 0.5 in 10 power minus 3 kg into c square nu sonna evla 3 into 10 power 8 so paarenga 0.5 into 10 power minus 3 3 square and so on 9 10 power 16 idu enna theriyuma it will be coming in joules joules la varum 9 into 0.5 and so on 4.5 10 power minus 3 10 power 13 avladhu onnilla just and the e is equal to mc square formula base panni they have given this question okay va so andha maadhiri romba I mean straight forward easy அந்த மாதிரி क्वेश्चंस கொடுத்திருக்காங்க நீ 2020 ல எஸ்பெஷியலி அடுத்து பாருங்க இது நமக்கு கர்நாடகா 2013 பேப்பர்ல வந்தது என்ன வாட் இஸ் திஸ் ஹவ் டஸ் தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வேரி வித் இன்கிரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் என்ன ஆக்சுவலா என்ன ஆகும் இஃப் யூ லுக் அட் தி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அந்த பிளாட் நம்ம பார்த்தா அந்த லோவர் மாஸ் நம்பர் ரேஞ்சில என்ன கம்மியா இருக்கும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதிலிருந்து அப்படியே இங்க பாருங்க அந்த கிராஃப்ல காமிச்ச மாதிரி என்ன இட் வில் இன்கிரீஸ் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஐரன் அந்த ரேஞ்சில் என்ன வில் ரீச் த மேக்ஸிமம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா கொஞ்ச நேரம் என்ன இட் வில் பி ஆல்மோஸ்ட் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் அதுக்கப்புறம் இட் வில் பி டிக்ரீசிங் பட் ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன வி கேன் சே இட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ் வித் தி மாஸ் நம்பர் அப்படியே நம்ம ஒன்று ஒன்று மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா வச்சுக்கோங்க என்னது it is increasing binding energy per nucleon and the middle mass number range la da enadi we will have the stable nuclei appdiye solluvom adukaga enna theriyuma and the smaller mass number nucleus anna they will be undergoing fusion fusion anna sonna na lighter nuclei will undergo fusion adarendu enna they will be forming and the mid mass number range nucleus form panna maadhiri they will be undergoing fusion andha maadhiri larger nuclei enna theriyuma they will undergo what fission fission anna sonna breakdown big unit they will come to that middle ena middle mass number range la da namak stable nucleus iruka okay so idhukku enna answer enna first binding energy per nucleon increases and the middle level varaku adukapra it will be decreasing apdida adutha question parunga idu 2010 la vandathu the mass of a lithium nucleus is what 0.042 u u sonna enna unified mass or amu apdi nama solla mass of the nucleus is 0.042 u less than the sum of mass of all its nucleons adha da nam enna solluvom mass defect appdi solluvom so mass defect delta m evla 0.042 u the binding energy per nucleon is approximately inga paarenga idhula endu what is the binding energy நம்ம கிட்ட இருக்கிற கன்வர்ஷன் என்ன ஃபார் 1 amu ஆர் 1 u
அதுக்காக வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் எனர்ஜி 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற கன்வர்ஷன் இங்கே பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் 0.042 யூ அதுக்கான வாட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி 0.042 இன்டூ 931.5 ஓகேவா இது நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் பட் ஜஸ்ட் அப்படியே இருக்கட்டும் இங்க கேக்குறது என்ன தே ஆர் நாட் ஆஸ்கிங் அஸ் பைண்டிங் எனர்ஜி பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இங்க பாருங்க லித்தியம் குள்ள எத்தனை நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் இருக்கா 7 நியூக்ளியன்ஸ் தானா ஏன்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொன்னது மாஸ் நம்பர் தான் ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அப்படின்னு சொன்னது 0.042 இன்டூ 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் பை 7 இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் என்ன பாருங்க 7 ones 70 point evlo 006 okay va so paarenga what is it 0.006 into 931.5 enadhi approximately will be what little bit more than 5 maadhiri varum ena nama venona we can அப்படியே வி கேன் ஜஸ்ட் கேல்குலேட் டு த லாஸ்ட் இது வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம் என்னது பாருங்க வாட் இஸ் இட் 0.9315 இன்டூ 6 இது நீங்கள் கேல்குலேட் பண்ண என்ன எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்ல இட் வில் பி வாட் கம்மிங் ஆஸ் 5.6 மாதிரி வரும் ஓகே அப்படி ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னது அந்த மாஸ் டிஃபெக்ட்லேருந்து வி ஆர் கேல்குலேட்டிங் வாட் இஸ் தி கரஸ்பாண்டிங் பைண்டிங் எனர்ஜி என்ன வாட் இஸ் த கன்வர்ஷன் ஒரு யூ ஆர் 1 AMU அப்படின்னு சொன்னால் அதுக்காக என்ன வாட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அதுலேருந்து இஃப் தி மாஸ் டிஃபெக்ட் இஸ் 0.042 U அதுக்கான வாட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி அதுக்கப்புறம் வி ஆர் கேல்குலேட்டிங் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இந்த வர பைண்டிங் எனர்ஜி அப்படியே நம்ம என்னது வி ஹவ் டு டிவைட் பை தி நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் அவ்வளோதான் நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் சொன்னால் என்ன மாஸ் நம்பர் தான் ஓகே So next, it is another straight formula based. If M, A, comma Z, M, P, M, N denote the mass of the nucleus, inga M, A, comma Z, and so on, now this is the mass of the nucleus. Proton, neutron. M, P, M, so on, proton mass, M, N, so on, neutron mass. And B represents what? Binding energy. Okay. இப்ப என்ன கேக்குறாங்க தே ஆர் ஆஸ்கிங் இன் டம்ஸ் ஆஃப் வாட் இஸ் த ரிலேஷன் நீங்க பாருங்க மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொன்ன என்ன த டோட்டல் நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் சொன்ன என்ன வீல் ஆஃப் ஜெட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஏ மைனஸ் ஜெட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இதுதான் டோட்டல் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் மைனஸ் mass of the final nucleus m a comma z இது என்ன தெரியுமா அந்த ஒரிஜினல் மாஸ் ஆஃப் டோட்டல் நியூக்ளியான்ஸ்ல இருந்து we have to subtract what is the final mass of the nucleus the nucleus form ஆனதுக்கு அப்புறம் what is the final mass அத நாம என்ன சொல்லுவோம் mass divide அப்படினு சொல்லுவோம் the binding energy is equal to what அந்த mass defect பாருங்க mass defect னு சொன்னா என்ன z times mp plus A minus Z times MN minus minus என்ன mass of the nucleus into C square என்ன E is equal to MC square formula தானா delta M mass divide delta M சொன்னான் binding energy will be what delta M into C square இதில் வந்து we have to conclude what is the relationship okay வா இங்க multiplied by C square இருக்கா இந்த C square நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன B by C square அடம் B by C square அடம் பாருங்க Z into MP plus A minus Z into MN minus mass of the nucleus இதில் என்ன they are asking what is the most appropriate relation அப்படியும் சொல்லிட்டு இது formula based question தா இது நம்ம அப்படியே rearrange பண்ண வைச்சுக்கோங்க rearrange அப்படியும் சொன்ன தெரியுமா இது மட்டும் இந்த term மட்டும் நம்ம right side எடுத்துட்டு போகலாம் இது லெஃப்ட் சைடு என்ன மைனஸ் இருக்கா பிளஸ் ஆயிடும் பாருங்க மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் Z இன்டு மாஸ் ஆஃப் புரோட்டான்
plus a minus z into mass of the neutron. In the b and the pakkam eduthu pona na b by c square minus aidum minus binding energy by c square. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. சேம் திங் அந்த செவன் ஆஸ் இட் இஸ் க்வெஸ்சன் தான். என்ன வாட் இஸ் இட் பைண்டிங் இங்கே ஆக்சுவலி என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன் தான். என்னது பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொன்னா என்ன? டெல்டா எம் இன்டு த சி ஸ்கொயர். டெல்டா எம், டெல்டா எம் சொன்னா என்ன? ஜெட் இன்டு மாஸ் ஆஃப் புரோட்டான் பிளஸ் ஏ மைனஸ் ஜெட் இன்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான் மைனஸ் the mass of the nucleus. This is the delta m into c square. அப்படி போட்டேனா that is what is the binding energy. பாருங்க என்ன, what is the answer? ஆப்ஷன் ஏ தானா? binding energy is equal to what? mass defect. இந்த பிராக்கெட் குள்ள இருக்குறது என்னது? mass defect delta m into c square. அடுத்த क्वेश्चन பாருங்க, fission of the nuclei. fission னு சொன்னா என்ன? ஒரு large unstable nuclei அப்படி என்னது? dissociate ஆகும் to give us what? smaller fragments. Fission of nuclei is possible because the binding energy per nucleon in them. ena parunga nama and the binding energy per nucleon trend paatha enna, what is the thing we are able to see? apdiye initial enadi, it is increasing mass number, it is increasing. adukapra enna, konjam stable aayite adukapra it is decreasing. apdi thana? so and the larger size la enna theriyuma, the binding energy per nucleon decreases with the mass number. and the higher mass number range la na binding energy apdi decrease aayite povu. stability apdi enna sonna na, we have to have high binding energy per nucleon. adha stability criteria. adukaga larger nuclei enna, they will break down to give us and the middle range stable ones. okay va? அந்த மாதிரி இங்கே ஃபிகரில் காமிச்ச மாதிரி என்னது, இந்த லார்ஜர் இது என்ன, தேவில் அண்டர்கோ வாட்? ஃபிஷன். ஸோ தட் என்ன, தேல் கம் டு தட் மிடில் ரேஞ்ச், ஸ்டேபிள் ரேஞ்சுக்கு வர மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், திஸ் இஸ் ஒன் மோர் நியூமெரிக்கல் க்வெஸ்சன். தி மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எவ்வளோ? 1.0073 U. அண்ட் நியூட்ரான் மாஸ் எவ்வளோ? 1.0087 U. இங்கே யூ ஒன் சொன்னால் அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆர் யூனிஃபைடு மாஸ். த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படி அந்த ஃபார்முலா. இங்கே என்ன, தேர் கிவிங் தி ஹீலியம் நியூக்ளியஸோட மாஸு கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், வாட் இஸ் த திங்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, மாஸ் டிவைட் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஹீலியம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், மாஸ் நம்பர் எவ்வளோ? 4. அட்டாமிக் நம்பர் 2, விச் மீன்ஸ் வாட்? அதுக்குள்ளே வீல் ஹாவ் 2 ப்ரோட்டான்ஸ், அந்த மாதிரி 2 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ மாஸ் டிவைட் அப்படின்னு சொன்னா 2 டைம்ஸ் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் பிளஸ் 2 டைம்ஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் மைனஸ் தி மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். இங்கே பாருங்க, 2 டைம்ஸ் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் எவ்வளோ? 1.0073. மாஸ் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ? 1.0087. அதுலேருந்து வி ஹவ் டு சப்ட்ராக்ட் தி நியூக்ளியஸோட மாஸ். இது நம்ம அந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன வரும் பாருங்க, அப்ராக்சிமேட் எவ்வளோ? இட் வில் பி கமிங் அஸ் வாட்? 0.03 வரும். நம்ம எக்ஸாக்டா பார்க்கணும்னு சொன்னா 0.0305. ஓகேவா? இப்போ நமக்கு மாஸ் டிஃபெக்ட் வந்தது. மாஸ் டிஃபெக்ட்ல இருந்து we have to convert this into what? பைண்டிங் எனர்ஜி நம்ம கன்வெர்ட் பண்ணனும். என்ன, வாட் இஸ் தி கன்வர்ஷன்? அதுக்கு என்ன கன்வர்ஷன் பாருங்க, பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட்? 931. ஆக்சுவலி நம்ம 931.5 அப்படி நம்ம எடுக்கலாம், ஆர் வி கேன் டேக் 931 into மாஸ் டிஃபெக்ட். ஏன்னா 1 U அதனது இட் இஸ் ஈக்குவலன் டு 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இங்கே எவ்வளோ இருக்கா? 0.0305. ஸோ அதுக்கான வாட் இஸ் த பைண்டிங் எனர்ஜி? சிம்பிளி மாஸ் டிஃபெக்ட் இன்டூ 931 போட்ட என்ன வரும்? வில் கெட் த பைண்டிங் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ? மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸில் வரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ 931 இன்டூ 0.0305 போட்ட என்னது ரவுண்ட் ஆஃப் என்ன வரும்? 28.4 மாதிரி வரும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 28.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அந்த மாஸ் டிஃபெக்ட், மாஸ் டிஃபெக்ட் என்ன, இட் வில் பி கமிங் இன் யூனிஃபைடு மாஸ் யூனிட்டில் வரும். இது இந்த ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே அப்ரோச். என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம மாஸ் டிஃபெக்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். மாஸ் டிஃபெக்ட் என்ன, மாஸ் டிஃபெக்ட் எதில் வரும்? மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி கமிங் இன் யூனிஃபைடு மாஸ் யூனிட்டில் வரும்.
அப்படியே ஒண்ணும் பண்ண தேவையில்லை. மாஸ் டிஃபெக்ட் இன்டு 931 ஆர் 931.5 போட்டா என்ன, வில் கெட் தி பைண்டிங் எனர்ஜி, அவ்வளவுதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சூட்டபிள் ஃபார் த ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படின்னு சொன்ன என்ன, ஸ்மாலர் நியூக்ளியை. அங்கேயும் பாருங்க, த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மி தான். அப்படியே தேல் பி அண்டர்கோயிங் வாட், ஃபியூஷன். ஃபியூஷன் அப்படின்னு சொன்ன என்ன, த ஸ்மாலர் ஆர் லைட்டர் நியூக்ளியை, ஓகேவா, மர்ஜ் டுகெதர் லைக் ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன் மர்ஜ் ஆயிட்டு தேல் பி கிவிங் அஸ் வாட், ஹீலியம். அந்த மாதிரி மர்ஜ் டுகெதர் டு ஃபார்ம் மோர் ஸ்டேபிள் நியூக்ளியை, ஓகேவா. ஸோ எங்க இது நமக்கு சூட்டபிளாக இருக்கும், ஃபார் தி லைட்டர் நியூக்ளியை, ஸ்மால் நியூக்ளியை லைக் ஹைட்ரோஜன். அந்த மாதிரி இட் வில் பி வாட், சூட்டபிள். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இது ஒன்று ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன். எம்என் எம்பி பிரசன்ட் த மாஸ் ஆஃப் த நியூட்ரான் அண்ட் புரோட்டான். அன் எலிமெண்ட் இஸ் ஹேவிங் அ மாஸ் எம், எம் நியூட்ரான்ஸ் அண்ட் ஜெட் புரோட்டான்ஸ், தென் த கரெக்ட் ரிலேஷன் இஸ், இதில் கரெக்ட் ரிலேஷன் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, அந்த ஃபார்மேஷன்ல என்ன நடக்கும், மாஸ் டிஃபெக்ட் வரும். மாஸ் டிஃபெக்ட் வர்றதுனால என்னது, இஃப் யூ லுக் எட் தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா, டோட்டல் மாஸ் பிஃபோர் தி ஃபார்மேஷன் ஆஃப் அந்த நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஓடி, டோட்டல் மாஸ் என் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கா, ஸோ என் இன் டு மாஸ் ஆஃப் நியூட்ரான். அந்த மாதிரி ஜெட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கா, விச் மீன்ஸ் வாட், ஜெட் இன் டு மாஸ் ஆஃப் புரோட்டான். இதுதான் டோட்டல் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் பிஃபோர் தி ஃபார்மேஷன். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன, இந்த ஃபைனல் மாஸ் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எம், மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் தெரியுமா, ஃபைனல் மாஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும், விச் மீன்ஸ் வாட், இந்த எம் இருக்கு தெரியுமா, எம்மோட வேல்யூ இஸ் லெஸ் தேன் வாட், தியரிட்டிக்கல் க்வெஸ்சன். ஏன்னா ஃபைனல் மாஸ் அண்ட் இட் பி லெஸர் தேன் தி ஒரிஜினல் மாஸ் ஆஃப் த டோட்டல் நியூக்ளியான்ஸ், அவ்வளோதான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இது நமக்கு 2001 வந்தது. த எனர்ஜி ரிலீஸ்ட் இன் நியூக்ளியர் ஃபிஷன், என்ன அது நியூக்ளியர் ஃபிஷன் ஆகலா ஆர் ஃபியூஷன், என்ன வாட் ஹேப்பன்ஸ், மாஸ் வில் பி கன்வெர்டட் டு எனர்ஜி, அதுதானா. நியூக்ளியர் ஃபிஷன் எடுக்கலாம், ஃபியூஷன் எடுக்கலாம், அதில் என்ன எடுக்கும், ஆக்சுவலாக எப்படி எனர்ஜி வரும், மாஸ் இஸ் கோயிங் டு பி கன்வெர்டட் டு எனர்ஜி ஃபார்ம், அவ்வளோதானா, ஆப்ஷன் ஏ. இங்க பாருங்க, இது நமக்கு 1983 வந்தது. த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இஸ் மேக்ஸிமம் இன் தி கேஸ் ஆஃப், இது ஒரு ஸ்டாண்டர்ட் தியரிட்டிகல் க்வெஸ்சன். எங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐரன் ரேஞ்சில் நமக்கு என்ன மேக்ஸிமம் வரும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, 1982 வந்தது. த எனர்ஜி ஈக்குவலன்ட் ஆஃப் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட், ஸோ ஒன் அட்டாமிக், இது ஒரு ஸ்டாண்டர்ட் தியரிட்டிகல் க்வெஸ்சன். ஒன் ஏஎம் யூ ஆர் ஒன் யூ அப்படின்னு சொன்னால் எவ்வளோ, 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட், ஆர் வி கேன் சே 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். இது எப்படி வரும், நார்மலி என்ன, வாட் இஸ் தட் எனர்ஜி ஈக்குவலன்ட் சொன்னால் வி ஹவ் டு யூஸ் எம்சி ஸ்கொயர் ஃபார்முலா, ஓகேவா. அதில் இல்லை ஃபுல்லாகவே அந்த வேல்யூஸ் போட்டுட்டு எம் ஒன் ஏஎம்யூ வேல்யூ போட்டு சி ஸ்கொயர் பண்ணால் வீல் கெட் த வேல்யூ ஜூல்ஸில் வரும். ஏன்னா அந்த வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால வீல் கனெக்ட் திஸ் இன்டு எலக்ட்ரான் வோல்ட், கனெக்ட் பண்ண என்ன வரும், 931.5 சொல்லலாம், 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் வரும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இது ஒரு ஸ்டாண்டர்ட் தியரிட்டிகல் க்வெஸ்சன். த ஆவரேஜ் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அ நியூக்ளியான் இன்சைட் தி அட்டாமிக் நியூக்ளியஸ், ஏன்னா நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் பார்த்தா இட் வில் பி வேரிங், அதோட ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் வில் பி அரௌண்ட் 8. ஆவரேஜ் வேல்யூ எந்த ரேஞ்சில் இருக்கும், ஏன்னா இங்கே பாருங்க 8 கீழே ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் இதுதான் இருக்கும், மெஜாரிட்டி என்ன தெரியுமா, இட் வில் பி அரௌண்ட் 8 ஆர் அபவ் 8 தான் இருக்கும். ஸோ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரவுண்ட் 8 எலக்ட்ரான் வோல்ட், இது ஒரு ஸ்டாண்டர்ட் தியரிட்டிகல் க்வெஸ்சன். எலக்ட்ரான் வோல்ட் வந்து மெகா எலக்ட்ரான் வோல்ட், ஓகேவா, ஏன்னா ஆல் தீஸ் ஆர் வேல்யூஸ் ஆர் வாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ் தான் இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இது என்னது, திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னா ஒரு நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற ஷார்ட் ரேஞ்ச், ஏன்னா நமக்கு என்ன தெரியுமா, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆகட்டும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆகட்டும், அதை பற்றி நிறைய
அனாலிசிஸ் மாதிரி இருக்கா அட்லீஸ்ட் இன் அவர் சிலபஸ் பட் நியூக்ளியர் ஃபோர்ஸோட ஸ்டடி நமக்கு அவ்வளோவா கிடையாது ஸோ வெறும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நமக்கு ஐ மீன் நம்ம பகுதியில் இருக்கு என்னது இது லுக் அட் தி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் மெயின் என்ன தெரியுமா தேர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ் பட் அந்த ஷார்ட் ரேஞ்ச் சொன்னால் நியூக்ளியஸ்குள்ளே தான் வில் பி ஹேவிங் அ சிக்னிஃபிகண்ட் வேல்யூ ஃபார் தி ஃபோர்ஸஸ் அந்த ஷார்ட் ரேஞ்ச் குள்ள என்ன தெரியுமா தேர் வெரி ஸ்ட்ராங் ஸோ அந்த ஷார்ட் ரேஞ்சில் என்ன தெரியுமா த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் தேர் ஸ்ட்ராங்கர் தேன் ஈவன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டிப்பாக தேர் ஸ்ட்ராங்கர் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் இந்த ஷார்ட் ரேஞ்ச் டிஸ்டன்ஸில் நம்ம கம்பேர் பண்ண என்னது நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்ட்ரென்த் வெறும் அந்த ஷார்ட் ரேஞ்சில் மட்டும்தான் இன்னொன்று பாயிண்ட் என்ன தெரியுமா நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன தே வில் பி என்ன சொல்லல தே வில் பி ஐடென்டிக்கல் பிட்வீன் ஆல் த நியூக்ளியான்ஸ் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொன்னா த நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான் வில் பி சேம் ஆஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான் ப்ரோட்டான் அதோட வேல்யூ வில் பி சேம் ஆஸ் வாட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான் அண்ட் ப்ரோட்டான் ஸோ எல்லா நியூக்ளியான்ஸ் நடுவில் என்ன திஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரே ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கும் தெர் வில் பி நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் தென் ஓகேவா இங்கே என்னன்னா அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க இஃப் த நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ப்ரோட்டான்ஸ் டூ நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் அது என்ன தி ஆர் புட்டிங் இட் லைக் வாட் எஃபிபி எஃப்என்என் எஃபிஎன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேர் ஆஸ்கிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு சொல்லிட்டு என்ன வாட் இஸ் இட் the nuclear force என்ன தெரியுமா they will be identical between all the nucleons அப்படினு சொன்னானே அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ரைட் fpp ோட வேல்யூ will be equal to what fnn அந்த மாதிரி அதோட வேல்யூ is equal to what fp comma n அப்படி அடுத்த क्वेश्चन பாருங்க இது நம்ம அந்த இது பேஸ் பண்ணி தான் இருக்கா which of the following statements is true for the nuclear forces the nuclear forces அப்படினு சொன்னா என்ன தெரியுமா they will be what one short range ஃபோர்ஸஸ் ரெண்டாவது என்ன தெரியுமா நம்ம நார்மல் என்ன அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆகட்டும் அதில் என்ன தெரியுமா வீல்ஸ் இது இன்வர்ஸ் ஸ்கொயர்ல பட் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸில் அப்படி வராது இன்வர்ஸ் ஸ்கொயர்ல வராது பட் என்ன தெரியுமா அந்த ஷார்ட் ரேஞ்ச் தாண்டி நம்ம போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் என்னது த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் டை டவுன் ஆகிடும் மீன்ஸ் வாட் லாங் ரேஞ்சில் என்ன தெரியுமா நியூக்ளியர்ஸோட வேல்யூ will be almost negligible இது ஒரு inverse square law மாதிரியோ இல்லைனா inverse cube சொன்னா third power அந்த மாதிரி ஒன்று இருக்காது என்னது அந்த ஷார்ட் ரேஞ்சுக்குள்ள we will see that nuclear force என்ன they will be very strong ஏன்னா நம்ம இதை முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி the strength will be what more than the electromagnetic forces பட் அப்படியே கொஞ்சம் நம்ம distance increase பண்ண வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் டை டவுன் ஆகிடும் டை டவுன் சொன்னா என்ன தெரியுமா their value will become negligible அப்படி பாருங்க இப்ப என்ன சொல்லலாம் வாட் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பாருங்க தே ஆர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ் ஆப்ஷன் டில பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தே ஆர் சேயிங் ஆப்ஷன் டில என்ன தே ஆர் சேயிங் தே ஆர் இன் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் என்னது தேர் ஆக்சுவலி அந்த ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா என்னது ஷார்ட் ரேஞ்சில் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் வெறும் அந்த ஷார்ட் ரேஞ்ச் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் ஓகேவா பட் அப்படியே நம்ம டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்க நியூக்ளியர் ஃபோர்ஸோட வேல்யூ ஆல்மோஸ்ட் பிகம் இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிடும் எனது நம்ம அப்படியே டிஸ்டன்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணது நியூக்ளியர் ஃபோர்ஸோட வேல்யூ இன்சிக்னிஃபிகண்ட் ஆகிடும் அப்படி ஓகேவா ஸோ பாருங்க இதுதான் திஸ் இஸ் அபவுட் தி பார்ட் ஒன் வீடியோ நம்ம பார்ட் டூல பார்க்கலாம் ஸோ டோட்டல் என்னென்ன வீ ஹாவ் த்ரீ பார்ட்ஸ் ஃபார் திஸ் சாப்டர்